வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நம்மளோட சேனலில் லென்த்தான வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, குக்கிங் வீடியோஸ் போட்டும் ரொம்ப நாளாச்சு. அதுக்கான காரணத்தை இந்த வீடியோ அல்லது பார்ட்டும் கண்டினியூ ஆகும், அதில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சலாலாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சலாலாவில் ஃபஸ்ட் டைமாக ஒரு தமிழ் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் இந்த கடையில் நாங்கள் பார்த்தோம். அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹை ப்ரைஸ் மாதிரி தெரியல, ஓரளவு ரீசனபிளான ப்ரைஸ் மாதிரி தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் இந்த கடையில் இருக்குது, என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அண்ணா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேளுங்க. ஹாய் வியூவர்ஸ், மதுரை மீனாட்சி ஸ்டோர்லேருந்து பேசுகிறேன். மதுரை மீனாட்சி ஸ்டோரில் பண்ணுறோம். நாங்கள் ஓப்பன் பண்ணி 2 வீக் ஆகுது. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீக்லி வந்து வெனஸ்டே உங்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள், ஃப்ரெஷ் ஃப்ளவர், க்ரீன் லீவ்ஸ் பூரா கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு, புதன்கிழமை கிடைக்கும் உங்களுக்கு. அட் 11 o'clock வந்து ஓப்பன் ஆகிடும். 11 o'clock வந்துடும். நாங்கள் ஓப்பன் பண்ணுறது வந்து மார்னிங் 9:30 2 o'clock வரையும், ஈவினிங் வந்து 4:30 10 o'clock 10:30 வரையும் இருப்போம். நீங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வந்து நம்ம கண்ட்ரி வெஜிடேபிள், கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் தான் இங்கே லீவ்ஸ் இதுவோட கீரை வகைகள் வந்து எல்லாம் நம்ம உரம் போடாமல் நாங்கள் வந்து நல்ல நாட்டு இது மாதிரி இது பண்ணி அந்த கீரை வகைகள் கிடைக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நம்ம தமிழ் முக மக்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க. இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா அல் சவா கிடையாது, சவா காம்ப்ளெக்ஸ் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. அந்த பேங்க் மஸ்கட் இருக்கும் இல்லையா, அப்படி கூட அதை சொன்னோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த பேங்க் மஸ்கட் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த கடை இருக்குது, அந்த பில்டிங் கீழே இருக்குது. இந்த கடை நேம் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி ஸ்டோர். இதோட பிரான்ச் வந்து மஸ்கட்டில் இருக்கான். ஃபஸ்ட் டைமாக எங்கள் சலாலாவில் இன்னொரு பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் மஸ்கட்டில் நிறையா தமிழ் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஸ்டோர் இருக்குது, ஒவ்வொரு பேரில் நிறையா பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க, நிறையா பேர்களில் நிறைய கடை வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம சலாலாவில் ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து சேமியா வெரைட்டி, நூடுல்ஸ் வெரைட்டிஸ், பூ இந்த மாதிரியான விஷயங்கள், பூஜைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே கடையை தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம். பூ பார்த்திங்கன்னா அந்த ஓணம் டைமில் மட்டும் லூலு நெஸ்டோவில் கிடைக்கும், மற்ற நாட்களில் கிடைக்காது. நமக்கு எல்லா நாளும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஒரு கடை நமக்காக வந்திருக்கு, ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் நிறையா மஸ்கட்டில் இருக்கிற கடைகளுக்கு தமிழ் ஸ்டோருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வர வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறனால நாங்கள் நிறைய டைம் வாங்காமல் தவிர்த்திருக்கோம். ஆனால் நம்ம ஏரியாலே ஒரு கடை வந்திருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சீசன் ஃப்ரூட்ஸு, சீசன் வெஜிடபிள்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கடைகளில் கிடைக்கும். நம்ம நிறைய ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது, ஆனால் அங்கேயெல்லாம் அவ்வளோவா கிடைக்காது. ஏன்னா அந்த கருணைக்கிழங்கு, பலாப்பழம், நம்ம இந்தியாவில் கிடைக்கிற பலாப்பழம், நிறைய அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், பூ இந்த மாதிரியான விஷயங்கள், கீரை இதெல்லாம் இந்த கடையில் தான் கிடைக்கும். மிஞ்சி போனால் நம்ம இங்கே ஹைப்பர் மார்க்கெட்டில் என்ன வாங்குவோம், பாலைக்கீரை வாங்குவோம், ரெட் அந்த சிவப்பு கீரை வாங்குவோம், அடுத்து அதிலே க்ரீன் வாங்குவோம், அவ்வளோதான். மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கும். அதை விட்டால் ஃபெனுகிரிக் லீவ்ஸ் அந்த வெந்தய கீரை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நிறைய கீரை வெரைட்டிஸ் வந்து இந்த கடையில் நான் பார்த்தேன். அது இல்லாமல் நிறையா சேமியா வெரைட்டிஸ் நூடுல்ஸ் வெரைட்டிஸ் செக் எண்ணெய் நிறையா கம்பெனிஸ் இருந்தது. அதிலே கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நெய் இருந்தது, ஆவின் நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அடுத்து நன்னாரி சர்பத் இருந்ததுங்க. அதை பார்க்கவும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் கொஞ்சம் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா, ப்ளஸ் வந்து கோல்டும் இப்போது பரவிட்டுருக்கு.
நம்ம வாங்கினோம்னா சும்மா இருக்க மாட்டோம், போட்டு போட்டு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருப்போம், சர்பத் போட்டு குடிச்சிக்கிட்டே இருப்போம், சளி இருமல் விடாமல் போயிடும். அதனால் அது நான் வாங்கலை, கொஞ்சம் நாள் போகட்டும் அதுக்கடுத்து வாங்கலாம் அப்படின்ட்டு. ஊறுகாய் வெரைட்டிஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்து சக்தி மசாலாஸ் நிறையா இருந்தது, போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே ஆச்சியையும் சக்தியும் வச்சுருந்தாங்க. நான் ஆச்சி போண்டா மிக்ஸ் வந்து ஊரில் இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். சக்தியில் எப்படி இருக்கும்னு தெரியாது, அதனால் ஃபஸ்ட் டைம் சக்தியில் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். நிறையா சக்தியில் மட்டன், சிக்கன் மசாலா, சாம்பார் பொடி இதெல்லாம் இருந்தது. வடகம் நிறையா இருந்தது, வத்தல் வெரைட்டிஸும் நிறையா வச்சுருந்தாங்க. மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தல், அடுத்து மோர் மிளகா, அந்த மாதிரியான வத்தல் எல்லாமே இருந்தது. அடுத்து அந்த நிறைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நிறைய வத்தல் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வடகமும் நிறைய வச்சுருந்தாங்க, அரிசி வடகம், ஜவ்வரிசி வடகம், அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுலேயும் ஒரு பாக்கெட் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்து கீரை வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா, அந்த அண்ணா சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு புதன்கிழமையும் ஃப்ரெஷ்ஷான கீரையும் பூவும் வரும்னு சொல்லிட்டு. நாங்கள் போன அன்றைக்குமே புதன்கிழமை தான், அன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. என்ன அப்படின்னா, September 13 புதன்கிழமை என்னோடய பிறந்த நாள். இன்றைக்கி எப்படியாவது மல்லிகைப்பூ வாங்கி, அதாவது ரெண்டு சைடும் நிறைய வச்சு சைடில் வந்து தொங்க விடணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதை வாங்குறதுக்காக தான் மெயினாக அங்கே போனது. அது இல்லாமல் நிறையா நாங்கள் வாங்கியிருக்கோம், அது என்னென்னு சொல்லிட்டு பார்ட் 2ல நான் காட்டுறேன். அரிசி வெரைட்டிஸுமே நிறைய வச்சுருந்தாங்க, சிறுதானியங்களும் நிறைய வச்சுருந்தாங்க. மாப்பிள்ள சம்பா அரிசி, சிவப்பு கவுனி அரிசி, அடுத்து மாவு பச்சரிசி, இந்த மாதிரி நிறைய அரிசி வெரைட்டிஸ் வந்து நாங்கள் பார்த்தோம். அடுத்து காய்கறிகளுமே, நம்ம ஊரில் கிடைக்கிற காய்கறிகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான காய்கறிகள் நிறையா இருந்தது. கருணக்கிழங்கு, பேபி உருளைக்கிழங்கு, சவு சவுக்காக ஹைபமாயிர எல்லா இடத்துலையும் கிடைக்குது, இங்கேயும் அந்த அண்ணா வச்சுருந்தாங்க. அடுத்து கீரி கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் டேஸ்ட் வந்து நான் இங்கே எவ்வளோ வெரைட்டி கத்திரிக்காய் வச்சுருந்தாலும் அந்த கத்திரிக்காய் டேஸ்ட் வரவே வராது, அதுவும் அங்கே இருந்தது. அடுத்து அந்த குட்டி குட்டி பாவக்காய் அது இருந்தது. இந்த மாதிரியான நிறைய காய்கறிகள் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் போனப்போ கொஞ்சம் காய்கறிலாம் வெளியே எடுத்து வச்சுருந்தாங்க, கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அந்த அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வெளியே எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அடுத்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ரைஸுமே கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸ் மாதிரி தான் தெரிஞ்சது, கம்பேர் டு ஹரிதாஸ் நான்சி கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. அங்கே கொஞ்சம் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, வேற எங்கேயும் கிடைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் ஸ்டார்டிங்லலாம் அங்கே நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு டைம் ஊருக்கு போகிறப்போ நோட் பண்ணி வாங்கிட்டு வர்றதும் வச்சுருக்கோம். ஏன்னா சில டைம் வந்து மறந்துற விஷயங்கள், இங்கே விலை அதிகமாக இருந்தாலும் வாங்குற மாதிரியான சூழ்நிலை இருந்தது, அந்த மாதிரி டைமில் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி பொட்டு வெரைட்டிஸ், ஐடெக்ஸில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் பொட்டு, அது வந்து கம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பொட்டில், அந்த இதுவும் இருந்தது. சீப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள், சீவக்காய், கஸ்தூரி மஞ்சள், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அடுத்து ஈர்வலி, ஈர் தலையில் வந்து ஈர் இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு மரத்திலே செஞ்சு நம்ம வச்சுருப்போம், ஊரில் இருக்கும் உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் எப்படி சொல்வீங்க என்னன்னு எனக்கு தெரியல, அதுவுமே அந்த கடையில் இருந்தது. அடுத்து ரங்கோலி பவுடர் இருந்தது, பூஜைக்கு தேவையான விபூதி, சந்தன பவுடர், குங்குமம், மஞ்சள் கிழங்கு, அந்த குண்டு மஞ்சள் உருண்டையாக இருக்கும் இல்லையா அது, அடுத்து சரட்டை இருந்தது, அடுத்து சாணம், சாணத்தில் வரட்டி மாதிரி செஞ்சுருப்பாங்க இல்லையா அது, பஞ்சகவ்யம், கோமியம், இந்த மாதிரியான பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வச்சுருந்தாங்க. கிளியாஞ்சட்டிலாம் நிறையா இருந்தது, சாம்பிராணி போடுற இருந்தது வந்து மண்ணிலையும் இருந்தது, இந்த அகர்பத்தி இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நம்ம ஹரிதாஸ் நான்சியில் போனீங்கன்னா கொஞ்சம் அவங்க நார்த் இந்தியன் ஸ்டைலில் யூஸ் பண்ணுற மாதிரியான பத்திகள் தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற கம்பெனிஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா ஸ்மெல்லாக இருந்தது, கடைக்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு தெய்வீகமாக இருந்தது அந்த ஸ்மெல்லையும். சாமி ஃபோட்டோஸும் நிறையா இருந்தது, ரோஸ் வாட்டர் இருந்தது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஹாப்பினஸ் இருந்தது, என்ன அறியாமலே ஒரு ஹாப்பினஸ் இருந்தது அன்னைக்கு. அன்றைக்கி நாங்கள் வந்து பூ, கொஞ்சம் கீரை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கிட்டு வந்தோம் எங்களுக்கு தேவையானது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ட் 2ல நான் போடுறேன். ரொம்ப லென்த் வீடியோ போகிறனால நான் அதை ஷார்ட் பண்ணி அந்த கடையை இப்போ காமிச்சிட்டு அங்கே என்ன வாங்கணுங்கிறத அடுத்த வீடியோ நான் போடுறேன், அதுவும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வளையல், கண்ணாடி வளையல், செட் வளையல், அதெல்லாம் இருந்தது.
வளகாப்பு இல்லை ஏதாவது ஒரு பூஜை இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது தேவைப்படும் இல்லையா, அது இங்கே நம்ம வாங்கிக்கலாம். ஊர்லேருந்து கொண்டு வர முடியல செய்யலன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஓம வாட்டர் இருந்தது, நிறைய விஷயங்கள் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. இந்த பொருள்லாம் நம்ம ஊரில் தானே பார்த்துருக்கோம், இங்கெல்லாம் நமக்கு கிடைக்காதே, இப்போ நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அந்த அண்ணாவுமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டோம், அந்த இதெல்லாம் சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசேஷங்களுக்கு மாலை இந்த மாதிரியான இதுவுமே அந்த அண்ணாக்கிட்ட முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ லென்த்துக்கு என்ன மாதிரியான பூக்கள் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுவும் ரெடி பண்ணி தருவோம் அப்படிங்கிறதும் சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே வந்து அந்த டைமிங்ஸ் நோட் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துருக்கோம், அதுவும் வாட்ஸ்அப் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் என்ன வாங்கினோம், என்னென்னலாம் அதில் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம், அதில் நான் என்ன ரீசனுங்கிறத சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.